வாக்கு வங்கி வேறங்க அது அது கோட்பாடு ரீதியாக திரட்டப்பட்ட முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஜி கே நாகராஜ், இங்க இன்றைய தீர்மானத்துல மத்திய அரசுக்கு எதிராக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மிக குறிப்பா நீட் எதிர்ப்பு உட்பட தமிழ் மொழி உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வலியுறுத்தல், கண்டனம், கோரிக்கை அப்படின்னு நிறைய இடம்பெற்றிருக்கிறது. மாநாட்டிலையும் மாநாட்டு உரையிலையும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இல்லை அப்படின்னு பேசப்பட்ட நிலையில அதை உறுதிப்படுத்தும் விதமா இந்த தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கா, எப்படி பார்க்கறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இருந்தே ஒரு கருத்தை நான் வலியுறுத்துறேன். அதாவது திராவிட மாடலுக்கு போட்டியாக தாவேக்கா வந்திருக்கு. அதுவும் குறிப்பா திகாக்கு அப்புறம் திமுக, அதிமுக, மதிமுக, அந்த வரிசையில தேமுதிக, இப்படி பல திமுகக்கள் வந்தாலும் கூட அது வந்து மாறுபட்ட மாதிரியான எந்த ஒரு வியூகத்தையும் தமிழக வெற்றி கழகம் வகுக்கல, கொடுக்கல. இதுவும் வழக்கம் போல ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஏன்னா திமுக ஒரு ஒரு வெற்றி கூட்டணியில கையில வச்சிருக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அதிகமா இருக்கு, அதற்கான அந்த பிரிவினை வார்த்தை அப்படியே நம்முடைய விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாங்க. எம்ஜிஆர் பாராட்டி பேசுறாங்க, அண்ணா திமுகவை தாக்கி பேசல, அது அடுத்த கட்டம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம், திமுகவை நீங்க எதுக்குறீங்க, ஊழல்ங்கிற ஆங்கிள் எதுக்குறீங்க? கடுமையான சட்ட ஒழுங்கு, தமிழ்நாடு மிக மோசமான நிலையில் இருக்குது, எல்லாம் ஓகே, அதையெல்லாம் பார்த்துதான் நீங்க வெளியே வரீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆருக்கு எந்த வகையில குறைஞ்சு போயிட்டார்? எம்ஜிஆர் நடிகராக ஒரு ஹீரோவாக திரைப்பட திரைத்துறையிலிருந்து வந்தவர், ஆனா ஒரு தேச பக்தராக இந்தியாவுக்கு பல நல்ல விஷயங்களை செய்து இன்னைக்கு மக்கள் இல்ல உலகத்திலேயே ஒரு ஹீரோ ஓய்ந்திருக்கிறவர் நரேந்திர மோடி அவர்கள். அவரை பத்தி பேசுவதற்கு புகழ்வதற்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு இல்லையா? நீங்க கொள்கையிலேயே எதிர்ங்க. ஆனா எப்படி நீங்க எம்ஜிஆர் சொன்னீங்களோ பாராட்டுறீங்களோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு வலிமையான நாடாக உருவாகியிருக்கிற இந்தியா அதற்கு காரணமான மோடி அவர்களை பற்றி நீங்க பேசியிருக்கணும். நீங்க பேசின வார்த்தைகள் மோடி மச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா கடந்து போயிட்டீங்க. இன்னைக்கு நீங்க போட்டிருக்க இந்த செயற்குழு தீர்மானங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் திமுகவுக்கு மாறுபட்டு நீங்க பேசலையே. பல தீர்மானங்கள்ல திமுகவை எதிர்த்திருக்கிறாங்க, திமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, பல விஷயங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே அளவுக்கான தீர்மானங்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டு பாஜக அரசு அப்படின்னே குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னு ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. அப்ப அதை புரந்தளிட முடியுமா? இல்ல, நீங்க திமுக தான் சொல்றேன், திமுக போட்டிங்கிறார், திமுக செயல்படுத்த முடியாத தாங்க செயல்படுத்த போறதா சொல்றாங்க. அப்படித்தான் கொள்கை, அவங்க சொல்றது விஷயங்கள் அப்படித்தான். இப்ப நீட்டை வந்து நாங்க நீட்டை பத்தி பேசுறாங்க, ஒரே நாடு உதவித்தொகை பத்தி பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்த கட்சி அவ்வளவு அரசியல் பணம் பெற்று விட்டதா, இல்ல அந்த அளவுக்கு இவர்கள் வந்து இந்தியா பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாங்களா? ஆர்டிகல் 370 எங்களுக்கு இருக்குங்க, நீட்டு குறித்து உங்களுக்கு புரிதலே இல்ல. நான் பேசி முடிச்சிருக்கேன், புரிதல் இல்லாம நீங்க பேசுறீங்க. இல்ல, இதுக்கு பலம் பேசி முடிச்சிடறேன், நீங்க கடைசியா நான் பேசி முடிச்சிடறேன், அமைதியா இருக்கு. அதாவது நான் கேக்குற கேள்வி நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது இவர் சொல்ற நான் வந்து பாஜகவுடைய பிரிவினைவாதத்தை, பிரிவினைவாதம் யார் செய்யறா அது நீங்களே சொல்றீங்க. பாசிசம் குறித்து பாசிசமா பயசம் எல்லாம் பேசுறீங்க. ஆனா பிரிவினைவாதம் என்கிற ஒரு பாயிண்ட் உண்மையா இருந்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் இன்றைக்கு நடக்கின்ற இந்த மதக்கலவர்கள் நீங்க ஒப்பிட்டு பார்த்து பேசியிருக்கணும். இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை, பொருளாதார நிலைமையை பற்றி பாராட்டி பேசியிருக்கணும். அப்ப எந்த ஒரு பாரதியுமே இல்லாம நீங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே 40 MP வைத்திருக்கின்ற திமுக, அதிகார பலத்தோடு அமர்ந்திருக்கின்ற திமுக செய்ய முடியாத விஷயத்தை இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன தமிழ்நாட்டு மத்தியில ஆட்சியில் இருக்கிறது பாஜக சார், பாஜகவை எதிர்த்துதான் தீர்மானம் செய்யறோம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி சார். அதான் சார், அவங்க செய்யாத விஷயத்த நீங்க செய்வதாக சொல்வது எப்படி சாத்தியம் கேக்குற முதல்ல? இல்ல, புதுசா வர ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னா இங்க இருக்கிற ஆளும் அரசையும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் அரசையும் எதிர்க்கிறாங்க. நீங்க ஏன் எங்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பது எந்த வகையில நியாயம்? இல்ல சார், நாங்க எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவா பேசினாங்க, ஒரு கட்சி வருவதை வரவேற்கிறோம், ஜனநாயக ரீதியா வரவேற்கிறோம். இன்னொரு விஷயம் இன்னும் வரவேற்கிறோம், ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தீபாவளி வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் சனாதானத்தை டெங்கு கொசு நான் ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் சொன்ன உதயநிதி கூட தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன்.
அதனால நாங்க அதை வரவேற்கிறோம். இன்னைக்கு திராவிட மாடலுக்கு நம்புகிறவர்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லிருக்காங்க. சொல்ற விஷயம், உங்க அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு, இந்தியா குறித்து எந்த அளவுக்கு உங்க பார்வை இருக்கிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி 1950களில் இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தது, அது எப்படி மாற்றப்பட்டது? அந்த காங்கிரஸ் குறித்து யாரும் இங்க பேசல. காங்கிரஸ் தமிழ்நாடு இந்தியாவுக்கு செய்யாத துரோகமா, அவர்களை நோக்கி இதுதான் எங்களுடைய கேள்வி அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. நீங்க அப்ப ஆண்ட கட்சிகளுக்கான பொருந்தாதா அப்படின்னு கேட்டா பொருந்தும்னு சொல்றாங்க. காங்கிரசுக்கோ பொருந்தாதான் கேட்டா பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க சார், நீங்க பிஜேபி மேல வைக்கிற பிரிவினைவாத வாதத்தை காங்கிரஸ் மேல ஏன் வைக்கலங்கிற, சீக்கியர்களை கொன்று குவிச்சாங்க. நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி போய் வெளிநாட்டுல சீக்கியர் கொடுத்து பேசுறாரு, வெளிநாடு கொடுத்து அவரே தான் பேசுறாரு, அப்ப உங்க அதை பத்தி எல்லாம் கவலை இல்லையான்னு கேக்குறாங்க. நீங்க பேசுற ஒரு பேச்சுல மாநாடு போட்டீங்க, இன்னைக்கு செயற்குழுல போட்டிருக்கணும்ல. ஒரு இந்தியாவை தரம் குறித்து விமர்சிக்க பேசுறப்ப என்ன தேசியம் போட்டிருக்கு? ஆயிரக்கணக்கான தீர்மானங்கள் ஏற்றணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன நிலைப்பாடுகளை எடுக்கிறது? இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவையா இல்லையா, பரந்தூர் விமான நிலையம் தேவையா இல்லையா, நீட் தேர்வு தேவையா இல்லையான்னு இன்னைக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் தான் பேச முடியும். நம்ம நீங்க ஏன் வந்து 1974 பேசலாம், இன்னும் சொல்ல போனா ஏன் பிரிட்டிஷாரை எதிர்த்து நீங்க தீர்மானம் பண்ண கேட்பீங்க போல இருக்கு. எல்லாவற்றையும் பெரும்பான்மையான கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க. சொல்லுங்க நடக்காத விஷயம், நடந்து கொண்டிருக்கிற விஷயம் போதை சாராயம் மது இதுதான் நடக்குது. நீங்க வருமானத்துக்கு என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய வருமானத்துக்கான வழி இல்ல, அதை சொன்னீங்களா? எப்படி தமிழ்நாடு மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அதை வந்து இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நிறைய வழிகாட்டுதல்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக இந்த தீர்மானங்கள் அமைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வையை சொல்ல இதில் வந்து மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்சி இன்னைக்கு பல தீர்மானங்களை வச்சிருக்கு. இதில் வந்து ரொம்ப மிக மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னா, இந்த தீர்மானங்கள் பெரும்பாலும் ஏற்கனவே தமிழகத்தில் முற்போக்கு இயக்கங்கள் அதை முன்வைத்த தீர்மானங்களுடைய ஒரு தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லணும். புதுசாக எதுவும் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கலாம், ஆனால் புதுசாக இருந்தால் தான் கட்சி தொடங்கணும்னு இல்லை, அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற கொள்கைகளை கூட மீண்டும் சிறப்பாக நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கலாம். அதனால் இதில் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு மிகப்பெரிய அளவில் வீசிக்கா இதில் முரண்படுவது என்பது இல்லை. சில விஷயங்களில் வந்து எதை முதன்மைப்படுத்தணும், எதை வந்து அதை ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. தீண்டாமை ஒழிப்பை பற்றி அவர் மேடையில் பேசும்போது சொன்னார், அது வந்து சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு நுட்பமான அரசியல். தீண்டாமை ஒழிப்பு ஆர்எஸ்எஸ் உட்பட எல்லாமே பேசுகிறாங்க, ஆனால் சாதி ஒழிப்புங்கிறது ரொம்ப ஒரு உடனடி தேவையாக இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான அரசியலாக இருக்குது. அது மாதிரி நுட்பமான விஷயங்கள் அது இன்னும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இதுதான் தொடக்க நிலை, இன்னும் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போகும்போது அதை செழுமைப்படுத்துறது செழுமைப்படுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் அது சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படி பார்க்க வேண்டாமா? இல்லை இல்லை, இதில் என்னென்னா இது வந்து ஒரு பொதுவாக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸ் வந்து ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தும்போது கொடுக்குற தீர்மானங்களை போன்ற தன்மையுடையதாக இருக்குதே தவிர, ஒரு தமிழக அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் நம்பிக்கையோ அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கான விஷயங்களோ இதில் இருக்கிற மாதிரி தெரியல. இவைகள் முரண்படக்கூடிய விஷயங்களாக எதுவும் நாம் பார்க்கல, ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர. மற்றபடி இல்லை, மத்திய அரசுக்கு எதிராக மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிராக வந்து இங்கே த மாநில அரசு திமுக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையோ எடுப்பதுங்கிறது முரண்பாடு இல்லை. இல்லை இல்லை, நான் சொல்வது அதுதான், நான் சொல்ல வந்து நீங்கள் குறுக்கிட்டீங்க, மிக சரியான இடத்துல குறுக்கிட்டீங்க.
கொள்கை ரீதியாக அவங்க சொல்கிற விஷயங்களே பெரிய முரணில்லை. திமுக பேசுகிற அதே மொழி கொள்கை தான் இவங்க பேசியிருக்காங்க. திமுக பேசின சமூக நீதி தான் பேசியிருக்காங்க. அப்படி திமுக உள்ளிட்ட இந்த மண்ணில் இருக்கிற பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் பேசிய பல விஷயங்களை பேசியிருக்காங்க. நடைமுறை ரீதியாக அவரே சொல்கிறார், ஐடியாலஜிக்கல் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சனாதன சக்திகளை அல்லது வந்து மதவாத பிளவுபடுத்தும் அரசியலை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பொலிட்டிக்கல் அதாவது நடைமுறை ரீதியான எதிரி இன்றைக்கி இருக்கிற விஷயமா அவங்க சொல்கிறாங்க. அந்த புள்ளிகளை எங்களால் அதை எப்படி டேஞ்சராக பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஏதோ நரசிம்ம வகராகி படையோ ஏதோ ஒரு படையை வந்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பவன் கல்யாணம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்துலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் போன்ற திராவிட இயக்க தலைவர்கள் வலிமையாக விதைத்த மூடநம்பிக்கை எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. சனாதன எதிர்ப்புங்கிறத ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் மக்களை உழைக்கும் மக்களை பிரிக்கிற சாதிய எதிர்ப்பு தான். அப்படிப்பட்ட வலிமையான ஒரு கருத்தியல் அடித்தளம் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் இங்கே வந்து யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நாங்கள் அச்சப்படக்கூடிய ஒரு புள்ளி அப்படிங்கிறது, பாசிசத்தை எதிர்க்கிற அந்த தொனியை அவர் மிக இலகுவாக, அதுக்கு பாசிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா படைகளையும் ரொம்ப நீர்த்து போகக்கூடிய நிலையில் பாசிசமாக பாயாசமாக அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இது இன்றைக்கி பாசி